ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் வைஸ் தாங்க ஸ்டார்ட் பண்ணி வேகமாக போயிட்டுருக்கோம். ஸோ அதுலேயும் நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 19/10/2023 கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அது இல்லாமல் நம்ம தனி டிஎன்பிஎஸ்சிக்கான தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அந்த லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. சரி, ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள். இருவாச்சி இன பறவைகளை பாதுகாக்க வேண்டும், அடிந்து வரும் நிலையில் உள்ளன. ஆமாங்க. ஸோ இப்போ இருவாச்சி இன பறவைகள் என்ன ஆகிட்டுருக்கானா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய இருவாச்சி பறவைகளோட எண்ணிக்கை வந்து வெகுவாக வந்து குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்குங்க. அதனால் அது என்ன பண்ணணும், சீக்கிரமாக வந்து நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து அழிகிற நிலையிலேருந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இது பண்ணியிருக்காங்க. அப்போது இருவாச்சி இன பறவைகளை வந்து மீட்டு எடுக்கிற அந்த முயற்சி வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இருவாச்சின பறவை அப்படின்றதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ன்பில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மரத்தோட பேருங்க. ஓகேங்களா? அந்த மரத்தில் இது கூடு கட்டி வாழக்கூடியதுன்றதுனால இதனோட பேரையும் வந்து ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இருவாச்சின பறவை வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மற்றும் அருணாச்சல பிரதேசத்தோட மாநில பறவையாக இருக்குதுங்க. கேரளா மற்றும் அருணாச்சல பிரதேசத்தோட மாநில பறவை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டல் அப்படின்ற அந்த இருவாச்சி இனப்பறவை. ஓகேங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு 9 வகையான இனங்கள் வந்து இதில் காணப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த தாவரங்கள் வளரக்கூடியதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது தாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, இது விதைகளை சாப்பிட்டு அதனோட கழிவுகள் மூலமாக வெளியேற்றுறப்போ அந்த விதையிலேருந்து வரக்கூடிய கழிவுகள் வேகமாக வளர்ச்சி அடையக்கூடியதாக வந்து இருக்குதுங்க. ஸோ அந்த மரங்கள் நிறைய உருவாகிறதுக்கு இந்த இருவாச்சி இதுகள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை வந்து அழியாமல் இருக்குன்றனா இந்த இருவாச்சின பறவைகள் வந்து இருக்கணுன்றதுனால அது என்னத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி. அடுத்து இந்தியாவின் முதல் நில வரைபடவியல் அருங்காட்சியகம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியங்க. நில வரைபடவியல் அருங்காட்சியகமாக சர் ஜார்ஜ் அருங்காட்சியகம் உத்தரகாண்டில் திறக்கப்பட்டுள்ளது. எங்கே திறந்திருக்காங்க? உத்தரகாண்டில் தாங்க வந்து திறந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்றதாங்க ரொம்ப முக்கியம். உத்தரகாண்டில் திறந்திருக்காங்க இந்தியாவின் முதல் நில வரைபடவியல். ஓகேங்களா? ஸோ நிற வரைபடவியல் அருங்காட்சியகம் எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் தான் திறந்திருக்காங்க. அதனோட பேர் என்னதுங்க, சர் ஜார்ஜ் அருங்காட்சியகம் அப்படின்றதாங்க. ஓகேங்களா? அப்போ எந்த அருங்காட்சியகம் எந்த மாநிலத்தில் திறந்திருக்காங்க, என்னதில் முதல்னா நில வரைபடவியல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அருங்காட்சியகம் இது தாங்க. ஓகேங்களா? எங்கே திறந்திருக்காங்க, உத்தரகாண்டில் வந்து திறந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அதே போல் நம்ம ஆதிச்சநல்லூர் இருக்கு இல்லையா, முதுமக்கள் தழைகள்லாம் கதிச்ச ஆதிச்சநல்லூர், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகம் அமைக்க போகிறதா நம்ம நிர்மலா சீதாராமன் வந்து பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து உலக உணவு இந்தியா கண்காட்சி. ஸோ உலக உணவு இந்தியா 2023 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறாங்க, இப்போ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரகதி மைதானம் அப்படின்ற மைதானத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உலக உணவு இந்தியா 2023 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்காட்சி வந்து நடத்த போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எந்த நாட்டாக கூட சேர்ந்து நடத்துகிறாங்க அப்படின்னா நெதர்லாந்து நாட்டுடன் சேர்த்து நடத்தப்படுதுங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியம், எந்த நாட்டாக கூட சேர்ந்து வந்து உலக கண்காட்சி நம்ம இந்தியா நடத்தியது அப்படின்னு கேட்பாங்க. எந்த நாடுங்க, நெதர்லாந்து நாட்டாக கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நடத்த போகிறோம். ஸோ இதனோட முக்கியமான கொள்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறு தானியங்களோட முக்கியத்துவம், ஸோ அந்த உணவு சார்ந்த அந்த விழிப்புணர்வு, ஸோ உணவுகள் வந்து கண்காட்சிகள் மூலமாக வந்து எந்த உணவுகள் வந்து சத்தான உணவுகளை எடுத்துக்கணும், ஸோ அதை பற்றிலாம் என்ன பண்ணுறாங்க இதில் வந்து தெளிவுபடுத்த போகிறாங்க. ஸோ எப்பியோட செயலாளரான அனிதா பிரவீன் அப்படின்றவங்க தான் வந்து இதுக்கு என்ன பண்ணுறாங்க, தலைமை தாங்குறாங்க. ஓகேங்களா? அப்போ உலக உணவு இந்தியா கண்காட்சி எங்கே நடக்குறானா, டெல்லியில் நடக்குது. எந்த நாட்டாக கூட சேர்ந்து நடக்குறானா, நெதர்லாந்து நாட்டாக கூட சேர்ந்தாங்க நடக்கும்போது. ஸோ நவம்பர் 3-5 அந்த டேட்டில் வந்து என்ன பண்ணும்போது நடக்க போதுங்க. அடுத்து உலக திறமைகள் தரவரிசை பட்டியல். ஸோ உலக திறமை, ஸோ உலக வந்து பார்த்தீங்கன்னா திறமையான நாடுகள் அவர் தரவரிசை பட்டியல். திறமைகள்லாம் என்னென்னா, ஸோ அவங்களோட வாழ்க்கை திறமை எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு ஊதியம் வாங்குறாங்க அங்கே இருக்கிற மக்கள், அவங்களோட கல்வி மேம்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நான் பண்ணியிருக்காங்க. ஒரு 64 நாடுகள் கொண்ட ஒரு இது வந்து நான் பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. அதில் இந்தியாவுக்கு கிடைச்சிக்கிற இடம் 56வது இடம். ஓகேங்களா? மொத்தம் 64 நாடுகள் கொண்ட அந்த ஒரு உலக திறமைகளான அந்த மக்கள் இருக்கக்கூடிய வரிசைப்படுத்திருக்காங்க. அதில் 56வது இடம் தான் எது இருக்குதுங்க, இந்தியா வந்து இருக்குதுங்க. ஃபஸ்ட் இடம் சுவிட்சர்லாந்து, 2வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா லக்சம்பர்க், 3rd இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து. ஸோ இது மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இடங்கள் படிச்சிருக்கு. நம்ம இந்தியா வந்து 56வது இடத்தை படிச்சிருக்கு. ஓகே, நான் பாருங்க முதலேருந்தே படிச்சுன்னு ஒரு ஞாபகங்களா, உலக பசி குறியீடு அதில் 111வது இடத்துல இருக்குன்னு பார்த்தோம். உலக அமைதியான நாடுகளோட குறியீட்டில் 126வது இடத்துல இருக்கிறதா பார்த்தோம். G20 நாடுகளோட தனிநபர் வருமானத்தில் லாஸ்ட்டோட 20வது இடத்துல இருக்கிறோம். அடுத்து பத்திரிகை சுதந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 161வது இடத்துல இருந்தோம். டிஜிட்டல் பரிவர்த்தனை மட்டும்தாங்க நம்ம முதலிடத்தில் வந்து இருந்தோம். ஓகேங்களா? அப்போ 56வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா உலக திறமைகள் தரவரிசை பட்டியலில் வந்து இருக்கும்.
அடுத்து ஜெனிவாவில் ஐநாவுக்கான இந்திய தூதராக ஸோ ஜெனிவாவில் என்ன பண்ணியிருக்காங்க ஐநாவுக்கான இந்திய தூதராக யாரை நியமிச்சிருக்காங்கடானா அரிந்தகம் பாக்ஸி அப்படின்றவர் தான் வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ அந்த நேம் நல்லா நான் வச்சுக்கோங்க நேம் தான் காப்பாங்க ஓகேங்களா அரிந்தகம் பாக்ஸி அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்திய தூதராக வந்து நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 37வது தேசிய விளையாட்டுப் போட்டி கோவால் நடைபெற போது ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் திருப்பி நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ திருப்பி திருப்பி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து மெமரி ஆகும் ஸோ அப்போ 37வது எத்தனாவது தேசிய விளையாட்டுப் போட்டின்றது ரொம்ப முக்கியம் 37வது தேசிய விளையாட்டுப் போட்டி அங்கே நடக்கும் போது கோவால் நடக்கும் போது இது ஏற்கனவே நடைபெறவாக இருந்தது அங்கே கொரோனா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி இருந்ததால் என்ன பண்ணாங்க அதை வந்து வேறு இடத்துக்கு மாற்றி நடத்திட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் நடத்துகிற அந்த பிளான் வந்து வச்சிருக்காங்க ஏன்னா அது இன்னும் குஜராத்தில் நடந்து நம்ம பார்த்தோம் ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அங்கே கொரோனா இருந்ததால் என்ன பண்ணாங்க குஜராத்துக்கு மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க மறுபடியும் 37 வந்து கோவாவில் வந்து கொண்டாடுறாங்க தேசிய விளையாட்டுப் போட்டிகளை ஓகேங்களா சரி கேஸ் ஸோ கேஸ் பாருங்கள் இப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு நம்ம இதில் இருவாச்சின பறவைகளை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் முதல் நில வரபடைவியல் அருங்காட்சியகம் சர் ஜார்ஜ் அருங்காட்சியகம் தான் அது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா உத்தரகாண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உலக உணவு இந்தியா கண்காட்சி வந்து பார்த்தா டெல்லியில் நடக்க போது அதனோட எந்த நாட்டோட சேர்ந்து நம்ம நடத்தோம்னா நெதர்லாந்து நாட்டோட சேர்ந்து தான் நம்ம நடத்துகிறோம் உலக திறமைகள் தரவரிசை பட்டியல் வந்து பார்த்தா இந்தியா 56வது இடம் ஸோ ஃபஸ்ட் இடம் சுவிட்சர்லாந்து 2வது இடம் லக்சம்பர்க் 3வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து ஸோ ஜெனிவாவில் ஐநாவுக்கான இந்திய தூதரா அரிந்தகம் பாக்ஸியை வந்து நியமிச்சிருக்காங்க அடுத்து 37வது தேசிய விளையாட்டுப் போட்டி வந்து பார்த்தா கோவால் நடைபெறப்போது ஓகேங்களா சரி கேஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம 7th புக்கு முடிச்சதால் அடுத்து 8th புக்கு தமிழ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ 8th புக்கு தமிழ் எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டை படித்து ரெடியாக இருங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான அப்டேட் நான் நாளைக்கு கொடுத்துறேன் மேக்ஸிமம் நாளைக்குலேருந்து அதுக்கான டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடும் ஸோ முதல் இயல் படிச்சுட்டு தனியாக இருங்க நம்ம 8th புக்கை ஒவ்வொரு இயலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் டெஸ்ட் வைக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஜிகேவும் கண்டிப்பாக 4 டேஸ் லீவ் இருக்கு இல்லையா ஆயுத பூஜைக்கு 4 டேஸ் லீவ் வருது ஸோ அதனால் நம்ம ஜிகேவும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்புறம் டெய்லி 10 வீடியோ 10 கொஸ்டின்ஸும் நம்ம வந்து கண்டிப்பாக நாளைக்கு காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற பிளான் இருக்குது ஸோ நாளைக்கு காலையிலேருந்து டெய்லி 10 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் தேங்க்யூ கைஸ் கூடவே இருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க யூஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ கைஸ்